ஹாய் ஹலோ, வெல்கம் டு சாதித்திய கபில் சேத்ரி. இந்த சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதுக்கு கொடுத்தா பெல்ஸ் மோட்டிவேட்டாக வாங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிறதுக்குரிய ஒரு ஒன்று பண்ண அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜியோவோட சாஃப்ட்வேர் வந்து எப்படி நம்மளே அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, உங்கள் பேட்டரி வந்து ஃபுல் பண்ணிக்கங்க. ஃபுல் பண்ணிட்டு உங்கள் டேட்டா ஆன் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களோட செட்டிங்ஸ் போங்க. ஜியோட செட்டிங்ஸ்க்கு போய் இங்கே பார்த்தீங்கன்னா டிவைஸுங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டீங்க. ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா செக்கிங் பண்ணிட்டு திஸ் டிவைஸ் இஸ் அப் டு டேட் அப்படின்னு சொல்லுது. திஸ் டிவைட் அப் டு டேட், அதாவது என் மொபைல் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. இதே ஒருத்தரோட மொபைல் அப்டேட் ஆகலைன்னா அது வந்து அதுவும் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். என் மொபைல் வந்து ஆட்டோ அப்டேட் ஆயிடுச்சுனால திஸ் டிவைஸ் இஸ் அப் டு டேட் அப்படின்னு காமிக்குது. இதே ஒவ்வொருத்தரோட மொபைல் வந்து அப்டேட் ஆகலைன்னா அது வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்டேட் ஆக மினிமம் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். அதனால் கொஞ்சம் பேட்டரி ஃபுல் பண்ண மாதிரி பார்த்துக்கிங்கன்னா டேட்டா சாண்ட் இருக்கணும். அதுக்குள்ளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது, நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலில் பண்ணத்துக்கிட்டே ஒரு ஒன்று பண்ண பிடிச்சு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரிங்க, அடுத்த வீடியோ பார்க்கணும். சரிங்க, அப்படின்ட்டு பா.